Poomer. Poomer, t-shirt and masks for men. இப்போ ஹிஜாப் பிரச்சனை இல்லை, ஹிஜாப் போட்ட பொண்ணு படிக்க வர்றது தான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்னென்னா, ஒரே மதம், ஒரே மொழி, இந்தியா ஃபுல்லாக ஒரே இந்தியா அப்படிங்கிற ஒரு ஃபாசிச விஷயத்தை கொண்டு வராங்கல்ல, அதுக்கு வந்து இது மாதிரியான விஷயங்கள் பண்ணி தான் அதை வளர்க்க முடியும். அவங்க 100 பேர் சேர்ந்து காவி போட்டு அந்த பொண்ணு வந்து ஈவ்டீசிங் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க, சட்டப்படி குற்றம், அவர்களெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி 7 வருஷத்துக்கு போடணும். ஆனால் நம்ம பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவே 100 இஸ்லாமிய இளைஞர்கள் சேர்ந்து இப்படி ஒரு இந்து பொண்ணை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் இந்த நாடு ஃபுல்லாக எவ்வளோ கலவரம் அடிச்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, போன வாரம் பட்ஜெட் எப்படி இருந்தது, நம்ம எல்லாம் அந்த பட்ஜெட்டை பற்றி பேசணும், அவ்வளோ கேவலமான பட்ஜெட்டு. ஆனால் அதை பேசாமல் நம்ம இந்த கலவரத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், இந்த கலவரத்தில் இன்வால்வ் ஆகிட்டோம். இந்த மாதிரி கலவரத்தை தூண்டுறதன் மூலம் இந்த முக்கியமான விஷயங்கள்லேருந்து, இந்தியா வளர்ச்சியிலேருந்து பின்தங்கிடுச்சு இல்லையா, இதிலேருந்து டைவெர்ட் பண்ணுறாங்க, பெருசாக டைவெர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு டைவெர்ட் டாக்டிக்ஸு. இப்போ தமிழ்நாட்டில் லாவண்யா மேட்டர் பார்த்தோம். ஏன் அந்த லாவண்யா விஷயத்தில் ஒரு விஷயமும் இல்லை, அந்த பொண்ணோட சொல்ல அந்த மதமாற்றமே நடக்கலன்னு தெரியும். ஆனால் என்னென்னா, தமிழ்நாடு நல்லாயிருக்கு, டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆனால் இங்கே பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் செய்ய தெரியாது, அவங்களுக்கு அரசியலே தெரியாது. அப்போ நம்ம மதத்தை வச்சு ஏதாவது பண்ணணும், ஒரு கலவரம் பண்ணணும், ஏதாவது ஒரு பெரிய அலை காட்டிக்கணும். இந்தியாவில் பிஜேபிக்கு ஒரு முடிவு வர வேண்டும், இல்லை இந்தியாவில் பாசிசத்திற்கு இல்லை வெறுப்பரசியலுக்கு ஒரு முடிவு வர வேண்டும்னா, அதுக்கு முடிவு கட்டக்கூடியவர்கள் பெண்கள் தான். அவர்கள் தலைமையில் இயக்கங்கள் வந்து தான், அவர்கள் தலைமையில் போராட்டங்கள் வந்து தான் இந்த பாசிச அரசுக்கு, இந்த பாசிசத்திற்கு முடிவு கட்ட முடியும். வணக்கம். வணக்கம் ராஜ். கடந்த சில நாட்களாகவே கர்நாடகா வந்து ஹிஜாப் பத்தின பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை எப்படி மேம் பார்க்குறீங்க? ரொம்ப அவமானமாக கேவலமாக பார்க்குறேன். ஏன்னா இந்த நாடு வந்து செக்குலர் சாவரன் டெமோக்ரஸி, அதாவது மத சார்பற்ற ஜனநாயகம், இதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சொல்கிறது. அதாவது மத சார்பற்ற நாடு, அதே நேரத்தில் இங்கே அரசியலமைப்பு சட்டத்தின்படி இங்கே இருக்க எல்லாருமே அவர்களுடைய மதத்தை பழகி கொள்ளலாம், அதை பிரச்சாரமும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் அதிகாரம் இருக்கக்கூடிய நாடு இது. இவ்வளோ காலமாக கூட நம்ம மாநிலம்லேயே எடுத்தால் கூட பலர் வந்து இந்து முஸ்லிம் அப்படிங்கிற பிரச்சனை, கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை, அவங்கவுங்களுக்கு பிடித்த உடை, அவர்களுடைய வாழ்வியல், அந்தந்த அது ஒரு அழகியலோடு தான் பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து ஒரு புக் எழுதுகிறோம், இல்லை ஒரு சினிமா எடுக்கிறோம் அப்படின்னா கூட, ஒரு இஸ்லாமிய வாழ்வியல், கிறிஸ்தவ வாழ்வியல், இப்படி தான் நம்ம வந்து அதை அழகாக பார்த்துட்ருக்கோம். யாரும் அது ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்கல, இன்டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க, நல்லா ஒத்துக்கவே முடியல அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நீ வந்து உன்னுடைய மத சார்பு, உன்னுடைய இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டு இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடாது, இல்லை காலேஜுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு விஷயம், ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம். பாசிசத்தோட அத்தனை பண்புகளும் இந்த ஒரு நிகழ்வில் இருக்கு, அது ரொம்ப வந்து தப்பானது. மேம், காலேஜ் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி வேற்றுமை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் யூனிஃபார்ம் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அப்படி இருக்கப்ப இந்த ஹிஜாப்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம யூனிஃபார்ம் எல்லாம், இப்போ இவங்க ஒன்றும் யூனிஃபார்ம் போடாமல் வரல, யூனிஃபார்ம் மேலே தான் அவங்க ஹிஜாப் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே சில விஷயங்கள் இருக்குது. இப்போது ஹிந்துக்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ காலேஜில் பொண்ணுங்க படிச்சுட்டு வர பொண்ணுங்க, கல்யாணம் பொண்ணுங்க வருவாங்க இல்லையா. இப்போ நான் படித்தது ஒரு கிறிஸ்தவ கல்லூரி தான், அங்கே வந்து எல்லாருக்கும் ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்தாலும், கல்யாணம் பொண்ணுங்க வரவங்க தாலி போட்டுட்டு தானே வருவாங்க. அதே மாதிரி ஹிந்துக்கள் வந்து விபதி விட்டுட்டு வருவாங்க, குங்குமம் போட்டுட்டு வருவாங்க, கையில் கயிறு ஓட்டிட்டு வருவாங்க, கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜெபமாலை போட்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஹிஜாப் போடுறாங்க, இது அவங்களுடைய ஒரு கலாச்சாரம், இல்லை அவங்களுடைய ஒரு சட்டம் இருக்குது. இன்னும் என்னென்னு பார்த்தா, இப்போ தான் அந்த பெண்களுக்கு அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே நல்லா கிடைச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் இதை காரணம் காட்டி நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அவங்களுடைய முற்போக்குக்காகவோ, இல்லை அவங்க வந்து முன்னேறணுங்கிறதுக்காகலாம் இல்லை, இது திட்டமிட்ட ஒரு மதவாத செயல். இது வந்து மதக்கலவரத்தை உண்டாக்கணும். இந்த பெண்கள் வந்து பள்ளிக்கு வரக்கூடாது, கல்லூரிக்கு வரக்கூடாது, இவங்க படிப்பு தடைப்படணும். கர்நாடகாவில் வந்து கிட்டத்தட்ட இது நடக்கிற கர்நாடகா இல்லையா, அதை நான் என்ன சொல்கிறேன்னா, கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடம் மேற்பட்ட
எல்லாமே நல்லா இருக்காங்க படிக்கிறாங்க அப்படின்னும் போது, இப்போ ஹிஜாப் பிரச்சனை இல்லை, ஹிஜாப் போட்ட பொண்ணு படிக்க வர்றது தான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்னென்னா, ஒரே மதம், ஒரே மொழி, இந்தியா ஃபுல்லாக ஒரே இந்தியா அப்படிங்கிற ஒரு ஃபாசிச விஷயத்தை கொண்டு வராங்கல்ல, அதுக்கு வந்து இது மாதிரியான விஷயங்கள் பண்ணி பண்ணி தான் அதை வளர்க்க முடியும். அவங்க எல்லாம் ஐஐடியில் எடுத்துக்கோங்க, ஐஐடி அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சாமி பாட்டு, ஹிந்து சாமி பாட்டு பாடி தான் வந்து நிகழ்வுகளை தொடங்கும் போது, ஒரு நார்மல் ஒரு ஸ்கூல் காலேஜில் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் டெய்லி போடுற ஒரு ட்ரெஸ், அது வந்து அவங்க டெய்லி போடுற ட்ரெஸ் இல்லையா, அப்போ அந்த யூனிஃபார்ம் எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரதுல அது என்ன, யாருக்கு என்ன நஷ்டம் வந்துடப்போகுது, இல்லை யாருக்கு என்ன தாக்குதல் நடந்துடப்போகுது. அப்போ நம்ம சொல்லலாம் இல்லை, நீங்கள் பூ வச்சுட்டு போகிறீங்க, நீங்கள் பொட்டு வைக்கிறீங்க, பொட்டு இப்போ நம்ம சொல்லலாம், பொட்டு ரொம்ப பிற்போக்கானது, பொட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தோடது அப்படின்னு நம்ம சொல்லாமல் இல்லையே. இப்போ யூனிஃபார்மில் பொட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ யூனிஃபார்மோட ஹிஜாப் போட்டு வரதுல எனக்கு எந்த தப்பாகவும் தெரியல, ஆனால் இது யூனிஃபார்ம் குறித்து வந்த ஒரு நிகழ்வு கிடையாது. இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை பழகுவதற்காகவும், இஸ்லாமியர்கள் மீது மதவாதத்தை கட்டவிழ்வதற்காகவும் ஆர்எஸ்எஸ் செய்கின்ற வேலை தான் இது. நம்ம ஹிஜாப் போடுறது சரினா அப்போ காவி விட்டுறதும் சரிதான்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் ரோட்ல காவி போட்டு நீங்க பாத்திருக்கீங்க? சாமியார்கள் மட்டும் தான் காவி போடுவோம், ஆனா ஹிஜாப் போட்டு நம்ம காமனா பாக்குறோம். அதாவது வாழ்வியெல்லாம் வருது வேற, ஆர்எஸ்எஸ் சொல்லி ஒரு விஷயம் செய்யறது வேறன்னு இருக்குல்ல. காவி போட்டுக்கோங்க, யாரும் வேணாம்னு சொல்ல, இது வரைக்கும் நீங்க போட்டிருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. ஆனா நீங்க அதை போட்டு இன்னொருத்தர் மேல வன்முறையை கட்ட வெழுக்க கூடாது. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், ஹிஜாப் போட்டு பொண்ணு போகுது காலேஜ்ல படிக்கிது திருப்பி வருது, ஆனா நீ என்ன பண்ற, நான் காவி போட்டு சர்ச்சை உடைப்பேங்கிற, நான் காவி போட்டு அந்த ஒரு பொண்ணு போய் 100 பேர் சேர்ந்து காவி போட்டு அந்த பொண்ணு வந்து ஈவ்டீசிங் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க, சட்டப்படி குற்றம், அவர்களெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி 7 வருஷத்துக்கு போடணும், ஆனால் நம்ம பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவே 100 இஸ்லாமிய இளைஞர்கள் சேர்ந்து இப்படி ஒரு இந்து பொண்ணை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த நாடு ஃபுல்லாக எவ்வளோ கலவரம் அடிச்சிருக்கோம். ஆனால் அது அவங்க எவ்வளோ ஒரு அழகாக ஒரு டீசெண்டாக, ஓகே எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வேணாலும் இஸ்லாமியர்கள் டீல் பண்ணுறாங்கல்ல, அதை நம்ம பார்த்து நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டியிருக்கு. அப்போது என்ன தோணுதுன்னா, முழுக்க முழுக்க காவியை போட்டு நான் பயமுறுத்துவேன் அப்படிங்கிறது தான் 92 நம்ம பார்க்குற ஒரு விஷயம். இப்போது காவியை வந்து நல்ல விஷயம்தான், பௌத்த மதத்தின் குறியீடாக தான் நம்ம காவியை பார்க்குறோம். ஆனால் மதவாதிகள் காவியை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பாபர் மசூதி இடிப்புலேருந்து காவியை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கோத்ரா சந்தபதத்துலேருந்து காவியை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அறிவு உள்ளவர்களுக்கு, அரசியலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்தியாவில் தெரியும். அப்போது நான் வந்து காவியை போட்டு உன்னை பயமுறுத்துவேன், உன்னை வந்து அடிப்பேன், உன்னை வந்து கொடுமைப்படுத்துவேன் அப்படின்னா தப்பான ஒரு வெளிப்பாடு தானே, அது ஒரு நீ வந்து ஒரு ஆயுதமாக தானே யூஸ் பண்ணுற, அப்போ அது ஒரு ட்ரெஸ்ஸு கிடையாது. அந்த பெண்கள் பாவம் அவங்க வீட்டில் சொல்கிற ட்ரெஸ்ஸை போட்டு காலேஜுக்கு போகிறாங்க, இரண்டுக்கும் கடலெல்லாம் வேறுபாடு இருக்குல்ல. நமக்கு மத கலவரத்தை உண்டாக்கி அதுலேருந்து ஆதாயம் தேட பார்க்குறாங்க பிஜேபி, ஆர்எஸ் சொல்கிறீங்களா, அது அதே ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறாங்களா? பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்ததே மதத்தை யூஸ் பண்ணி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஜன்சங் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட தொடக்கமாக இருந்திருக்கு. அப்போது ஜன்சங், ஆர்எஸ்எஸ் இவர்களுடைய ஒரே என்ன, ஒரே இந்தியா, இந்தியா வந்து ஜனநாயகம் மாறுதே அவங்களுக்கு பிடிக்கல. 1950 அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்து ஃபார்முலேட் பண்ணுவார், அப்போ அவர் அது கொண்டு வந்து அந்த ஃப்ளோரில் கொடுக்கும்போது கோபால்கர் வந்து பேட்டி கொடுக்குறாரு ஆர்எஸ்எஸோட சீஃப், அவர் என்ன சொல்கிறார், இது எங்களோட ரூல் கிடையாது, இது எங்கள் நாடு கிடையாது, இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு கிடையாது, இந்தியா வந்து இந்து நாடு, இந்தியா வந்து ஜாதிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது, இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம், இந்த அரசியலமைப்பு இல்லாமல் செய்வோம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் அவரோட பேட்டியில். அப்போ தொடர்ச்சியாக என்ன ஆகுதுன்னா, அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஜ்பாயோட ஆட்சி காலத்திலிருந்து, இல்லை ஆர்எஸ் பாபர் மசூதி இடிப்பு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மதக்கலவரத்தை கொண்டு வரணும், கொண்டு வந்து அதன் மூலம் ஆட்சியை பிடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அபின், நீ வந்து வளர்ச்சி இல்லை நான் வந்து உனக்கு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு கூட ஆட்சி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மதம் வந்து பயங்கரமான ஒரு வெறித்தனத்தை இல்லை ஒரு 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 ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு 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 பெரிய அளவிலான மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு மதத்தை யூஸ் பண்ணலாம், ஜாதி இல்லை மதத்தை யூஸ் பண்ணலாம். அப்போது அந்த மதத்தை யூஸ் பண்ணுறதுக்கான, அப்போது பிஜேபிக்கு இதுதான் அவனோட கொள்கை, அதோட கொள்கை. இப்போ நம்மள மாதிரி திமுகவுக்கு திராவிட கொள்கை, இல்லை அதிமுகவுக்கு இந்த கொள்கை, அந்த மாதிரிலாம் இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும், ஜனசங்கத்தை பொறுத்த வரைக்கும், ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கையே வந்து மதக்கலவரத்தை தூண்டுவது, தூண்டி அதன் மூலம் நாட்டை பிரிவினையாக்கி அதன் மூலம் ஆட்சியை பிடிப்பது. பிடிச்ச நாடு எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க. நம்மளுடைய பட்ஜெட் போனோம் இல்லை, போன வாரம் பட்ஜெட் எப்படி இருந்தது, நம்மளாம் அந்த பட்ஜெட்டை பற்றி பேசணும், அவ்வளோ கேவலமான பட்ஜெட்டு. ஆனால் அதை பேசாமல் நம்ம இந்த கலவரத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், இந்த கலவரத்தில் இன்வால்வ் ஆகிட்டோம். அப்போ அவங்கள நிறைய
அவங்களோட இயலாமை இருக்குல்ல, பிஜேபி அரசு பயங்கர இயலாமை ஆயிட்டாங்க. போன வருஷம் கொரோனாவில் பயங்கரமான இறப்புகள் நடந்தது. இந்த உலகமே இந்தியாவை பார்த்தையோ இது என்ன அரசு இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்கிற வேலையில் இந்த மாதிரி கலவரத்தை தூண்டுறதன் மூலம் இந்த முக்கியமான விஷயங்கள்லேருந்து இந்தியா வளர்ச்சியிலேருந்து பின்தங்கிடுச்சு இல்லையா, இதிலேருந்து டைவெர்ட் பண்ணுறாங்க, பெருசாக டைவெர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு டைவெர்ட் டாக்டிக்ஸு, அப்புறம் ஆட்சியை பிடிக்கக்கூடிய டாக்டிக்ஸ். என்னென்னா யூபியில் எலெக்ஷன் வருது, கோவாவில் எலெக்ஷன் வருது, இது பஞ்சாபில் எலெக்ஷன் வருது, இதெல்லாம் பேஸ் பண்ணி திருப்பி ஆட்சி பிடிக்கணும்ல. அப்போ மதத்தை தானே, வேறு அவங்கக்கிட்ட வேறு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது பிஜேபி கிட்ட? ஒரு கேப்பபிலிட்டியும் இல்லை. எதிர்ப்பரசியல் வெறுப்பர், அதாவது வெறுப்பரசியல்னு சொல்கிறோம்ல, வெறுப்பரசியல் தான் பிஜேபியோட கேப்பபிலிட்டி. ஸோ அதை யூஸ் பண்ணி மக்களை பிரித்து ஆட்சி பிடிக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் லாவண்யா மேட்டர் பார்த்தோம். ஏன் அந்த லாவண்யா விஷயத்தில் ஒரு விஷயமும் இல்லை, அந்த பொண்ணோட சொல்லுவோம் அந்த மது மாற்றமே நடக்கலன்னு தெரியும். ஆனால் என்னன்னா தமிழ்நாடு நல்லாயிருக்கு, டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆனால் இங்கே பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் செய்ய தெரியாது, அவங்களுக்கு அரசியலே தெரியாது. அப்போ நம்ம மதத்தை வச்சு ஏதாவது பண்ணணும், ஒரு கலவரம் பண்ணணும், ஏதாவது பெரிய பெரிய அலை காட்டிக்கணும். இதுதான் பிஜேபி பண்ணு. ஒன்றா அவங்க கொள்கை ரீதியாக வெற்றி அடையிறதுக்கு மதம் வேணும், இரண்டாவது மற்ற விஷயங்கள்லேருந்து திசை திருப்புவதற்காக மத கலவரங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேம் இப்போ காவிக்கு எதிராக அங்கே வந்து அங்கே இருக்க தலித் மாணவர்கள் வந்து நீல இது போட்டுட்டு அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி மேம் பார்க்குறீங்க? அது ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். நீலம் இருந்தது பொதுவானது, வானம் கடல் மாதிரி நீர் மாதிரி நீலம் பொதுவானது. அப்போது நீலம் அப்படிங்கிறது எப்படின்னா தொடர்ச்சியாக நார்த்தில் பார்க்குறோம். அம்பேத்கர் ரைட்ஸ் வந்து இப்போ ஷாஹின் பாக் நடந்தபோது கூட இஸ்லாமியர்களுக்கு அவ்வளோ பெரிய இந்த என்ஆர்சிசிஏ வந்துச்சு இல்லையா, அப்போது அந்த சட்டத்துக்கு அவங்க எதிர்க்கா போராட்டம் நடத்தும் போது நிறைய அம்பேத்கர் ரைட்ஸ் வந்து அவங்களோட துணை நின்னாங்க, எல்லாருமே நாடு ஃபுல்லாக நின்னாங்க. அப்போது இஸ்லாமியர்களே அம்பேத்கருடைய முழக்கமான இந்த ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து இது பண்ணிட்டு நாடு முழுக்க எல்லாரையும் ஒற்றுமையாக படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இந்த ஜெய் பீம் இருக்குது இல்லையா. அப்போ அவங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நானே பார்த்தேன், என்னடா இந்த காலேஜில் இந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருமே இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஆண்கள் திடீர்னு நேற்று வந்து அந்த பசங்க வந்து அந்த ஜெய் பீம் சொல்லிட்டு நிற்கும் பொழுது நேற்று காட்சியை மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த பசங்க வந்தோன்னே இவங்களும் சேஃபாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆர்எஸ்எஸ்கார அந்த ஆள் தூண்டப்பட்ட அந்த பிள்ளைங்க எல்லாமே கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு எதிரான ஒரு எதிர் அரசியலை செய்வதற்கு, ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்வதற்கு அம்பேத்கரிய இளைஞர்களாக முடியும். அதனால தான் சொல்கிறோம் பெரியாரியவாதிகள், அம்பேத்கரியவாதிகள், அப்புறம் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய இந்துக்கள் கூட எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து இந்த பாசிச கோரமுகத்தை மதக்கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களை எதிர்க்கிற சக்தி இந்த நீலத்துக்கு இருக்குது. அதுதான் உண்மை. மேம் அங்கே கருப்பு இருந்தால் இன்னும் கூடுதல் பலமாக இருந்திருக்குமா? அந்த ஊரில் கருப்பு இல்லையே, ஏன்னா பெரியார் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா கருப்பும் வேணும், நீளமும் வேணும், சிகப்பும் வேணும், இந்த மூணும் சேர்ந்தா நம்ம வந்து பாஜகவோட காவி பயங்கரவாதத்தை இல்லை அந்த கலவரத்தை நாம் கண்டிப்பாக ரொம்ப ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கலாம். மேம் இப்போ குஜராத்தை போல் கர்நாடகா அவங்க ஆக்கணும்னு பார்க்குறாங்களா மேம்? கர்நாடகாவில் ஆமாம், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கோஸ்டல் கர்நாடகான்னு சொல்லக்கூடிய கடலோர கர்நாடகா மாவட்டங்கள் கோகர்ணா இல்லை கார்வார், அதுக்கப்புறம் உடுப்பி, மேங்களூர் இது போன்ற இடங்களில் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்எஸ்எஸ் கலவரம் வந்து கடந்த 5 வருடமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்பப்போ நியூஸில் வரும், யாரும் பேச மாட்டோம், போயிடுவோம். ஆனால் இதுதான் உண்மை. ஆர்எஸ்எஸ் வந்து அங்கே அப்படி கோலோச்சி இருக்குது கடல்புற மாவட்டங்களில், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எஃபெக்டாக தான் நம்ம நேற்று பார்த்தோம். ஏன்னா இங்கே முஸ்லீம்ஸும் இருக்கிறாங்க கடல்புற மாவட்டங்களில், முஸ்லீம் கிறிஸ்டியன் ஹிந்து பாப்புலேஷன் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது நிறைய இதில். அதனால் அவங்க அந்த தாக்குதலை அங்கே அதிகமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூலமாக கர்நாடகா ஃபுல்லாகவே வந்து காவி மயமாக ஆக்கணும். ஏன்னா சவுத்து தானே காவி இல்லாமல் இருந்துச்சு, கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு வந்து பிஜேபி இல்லாத ஆர்எஸ்எஸ் இல்லாத மாநிலங்களாக இருந்தது. அதனால தான் நம்மளாம் முன்னேறிய மாநிலங்களாக இருந்தோம். ஆனால் இப்போ அவங்களுக்கு அது பிடிக்கல. இங்கே வந்து அவங்க ஆட்சிக்கு வரணும், பயத்தை உண்டு பண்ணணும், மக்கள் எந்நேரமும் படிக்கக்கூடாது, முன்னேறக்கூடாது, மதத்தை பற்றி யோசிக்கணும், கலவரம் பண்ணணும் அப்படின்னு அவங்க தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி கர்நாடகாலையும் கர்நாடகாவில் 5 வருஷமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது படிப்படியாக அது எப்படி ஆயிடுச்சுன்னு நமக்கே தெரியும். மேம் இப்போ மாணவர்களிடையே வந்து இந்த வேறுபாட்டை வளர்க்குறதுனால அவங்களை வருங்காலத்தில் அது வந்து பாதிக்குமா மேம்? கண்டிப்பாக படிப்பே பாதிக்கலை. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ அந்த தாக்குதலை செய்கிற அந்த பசங்க இல்லை அந்த தாக்குதலுக்கு உள்ளாகிற பசங்க இரண்டு பேருக்குமே படிப்பு பாதிக்கப்பட்டிருக்குல்ல. இப்போது ஒரு ரவுடிசமில் நீங்கள் கொண்டு போய் கலவரம் பண்ண சொல்லி ஒருத்தரை வந்து நீங்கள் தூண்டுறீங்கன்னா அவனுக்கு அதுக்கு மேலே படிப்பில் ஆர்வம் போயிடும்ல. அவனுக்கு படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிலாம் இருக்காது. நீ எனக்கு குவார்ட்டர் கொடுக்குற, நிறைய பேர் பார்த்தோம், நிறைய பசங்க வந்து குடிச்சிட்டு அந்த இதெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ குடிக்காக அந்த பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி போய் பண்ணுறாங்க. அவங்க மேலேயும் நம்ம வந்து அவங்க ஐயோ அவங்களாம் டெரரிஸ்ட்னு நான் சொல்லிட முடியாது. இவங்க வந்து மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் ஒரு தலைமைகள், அவங்கள வந்து இவங்கள தூண்டி விடுறாங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வி சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் இந்துத்துவத்தின் முகம்.
அந்த இளைஞர் அவர் அப்போ இளைஞரை வந்து நீங்கள் வந்து அடுத்த யோகின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இளைஞரை நீங்கள் வளர்த்துட்டீங்க. அந்த இளைஞர் வந்து எதிர்ப்பு அரசியல் வெறுப்பு அரசியல் அந்த இளைஞர் தொடர்ச்சியாக வந்து ஜனநாயகத்தின் மீது காரி உமிழ்கிற செயல்கள் வார்த்தைகள் வன்முறையை தூண்டுற வார்த்தைகள் தான் அவர் பேசிகிட்ருக்கார். அப்போது இந்த இளைஞரை பேஸ் பண்ணி தான் மற்ற இளைஞர்களும் அங்கே இருக்க கல்லூரி மாணவர்களும் தொடர்ச்சியாக இதுக்குள்ளே வராங்க. அப்போது இவங்க படிப்பு அவங்களுக்கு முக்கியமாக படாது. எனக்கு அங்கே போகிறேன், எனக்கு ஒரு 300 ரூபாய் தராங்க, இல்லை இப்போ நான் எனக்கு மதம் முக்கியம், எனக்கு இந்த சண்டை முக்கியம், எனக்கு அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர திருப்பியும் காலேஜ் போய் படிக்கணும் படிக்கணும்னு யோசிப்பாங்க. ஆனால் இந்த பாதிக்கப்படுற பெண்கள் இருக்காங்கள அவங்க கண்டிப்பாக போய் படிப்பாங்க. அவங்க இங்கே பாதிக்கப்பட்டால் அவங்க வேறு இடத்துல போய் படிப்பாங்க, இல்லை வீட்டில் போய் படிப்பாங்க, ஆனால் அவங்க படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்குது. நீ இவ்வளோ கொடுமைப்படுத்தியே நான் அந்த காலேஜுக்கு வரேன்னு அந்த பொண்ணு பயத்தில் வந்ததுன்னா அதுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து தானே இருக்குது. யோசிப்பாருங்க, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயிரை பணையம் வைத்து பரவாயில்லன்னு நீ ஏதாவது பண்ணால் கூட பரவாயில்ல நான் படிக்க வரேன்னு வர ஒரு 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 பெண்களும் இந்த பக்கம் நல்ல படிப்பு கல்லூரி எல்லாம் இருந்து கூட அதை யூஸ் பண்ணாமல் நான் வந்து இந்த மாதிரி கலவரத்தை தூண்டுவேங்கிற ஆண்களும் இருக்கிற ஒரு இடையில யார் முன்னேறுவாங்க முன்னேற மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுதுல்ல. மேம், இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு தீர்வுன்னு எதை மேம் சொல்லுவீங்க? தீர்வுனா ஒன்றே ஒன்று தான், பெண்கள் படிக்கணும். உனக்கு அதுதான் பிடிக்கலல்ல, அது யாருக்குமே பிடிக்கல. அப்போ பெண்கள் தொடர்ச்சியாக வெளியே வரணும், படிக்கணும், போராட்டங்களை நான் அப்போ சொல்ல பெண் தலைமையிலான போராட்டங்கள் நடக்கணும். இந்தியாவில் பிஜேபிக்கு ஒரு முடிவு வர வேண்டும், இல்லை இந்தியாவில் பாசிசத்திற்கு இல்லை வெறுப்பு அரசியலுக்கு ஒரு முடிவு வர வேண்டும்னா அதுக்கு முடிவு கட்டக்கூடியவர்கள் பெண்கள் தான். அவர்கள் தலைமையில் இயக்கங்கள் வந்துதான், அவர்கள் தலைமையில் போராட்டங்கள் வந்துதான் இந்த பாசிச அரசுக்கு இந்த பாசிசத்திற்கு முடிவு கட்ட முடியும். அப்போ பெண்கள் தொடர்ச்சியாக வீட்டில் என்ன சொன்னாலும் சரி, உன்னால் இவ்வளோ 100 பேர் முன்னாடி தைரியமாக இருக்க முடியுதுன்னா வீட்டில் படிக்க வேணாம்னு சொல்கிறவங்ககிட்டையும் உன்னால் தைரியமாக நான் படிப்பேன்னு சொல்ல முடியும். வெளியே வா, வெளியே வந்து படி, வேலைக்கு போ, அரசியலுக்கு வா. அரசியல் பிரதிநிதித்துவம் தான் நான் வந்து 3 வருஷமாக பேசிகிட்ருக்கேன். பெண்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும், உன்னோட வாய்ஸ் அங்கே இருக்கணும், உன் இயக்கங்களுக்கு பெண்கள் தலைவர்களாக வரணும். வந்த இப்போ கூட பார்க்குறோம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண் தலைவர்கள் இருக்காங்க, இல்லையே, எல்லாமே ஆண் தலைவர்கள் தான். ஆனால் ஒரு பெண் நினச்சா 100 ஆம்பளையை கதற விட முடியுதுன்னா அப்போ அந்த பெண்கள் வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் எல்லா போராட்டங்களுக்கும் தலைமை தாங்கணும். அரசை கேள்வி கேட்கக்கூடிய, அதாவது வெறும் வரேன் படிக்கிறேன் போகிறேன் வேலை செய்கிறேன்ட்டு மட்டும் இல்லாமல் நமக்கு எதிராக ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த நாட்டில் அப்படின்னா அந்த அரசியை கேள்வி கேட்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை, அந்த ஒடுக்குமுறை செய்கிற சூழலை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை பெண்கள் வளர்த்துக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம், இனிமேல் இப்போ தான் பெண்கள் முன்னேற்றம், அந்த காலத்திலேருந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, சொத்துரிமை கிடையாது, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாவற்றையும் பெண்கள் போராடி 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 தான் இவ்வளோ பெற்றிருக்காங்க. அப்படிங்கும் போது அதோட பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சா? இன்னும் பெண்களுக்கு 100 பிரச்சனை இருக்குது. காலேஜுக்கு புர்கா போட்டு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, லவ் பண்ண லவ் பண்ணலன்னு சொன்னால் கூட ஆசிர் ஊற்றிடான். இந்த மாதிரி சூழலில் பெண்கள் வந்து இந்த போராட்டங்களை கையில் எடுக்கணும். இந்த ஆணாதிக்கத்தையும் ஜாதியத்தையும் இப்போ நம்ம சொல்கிறோம், ஏதோ இந்துத்துவா சண்டை அதெல்லாம் கிடையாது, இதுக்கு பின்னாடி பார்ப்பனியம் இருக்குது. இந்த இளைஞர்களை தூண்டுவது எது? பார்ப்பனியம் தானே. அப்போ அதற்கு முடிவு பெண்களால் தான் கட்ட முடியும், பாசிசத்திற்கு முடிவு பெண்களால் கட்ட முடியும். இப்போ பெண்கள் வெளியே வந்து தங்களுடைய குரல்களை அழுத்த பதிவு செய்ய வேண்டும், அரசியல் குரல்களை, சமூகம் சார்ந்த குரல்களை அழுத்த பதிவு செய்ய வேண்டும். நன்றி மேம், தேங்க்யூ. பூமர் டி ஷர்ட் அண்ட் மாஸ்க் ஃபார் மென்.